வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் அக்டோபர் மாதத்துக்குரிய கோச்சார ரீதியான பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜன்ற சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி சரஸ்வதி தேவி அருளால் இந்த அக்டோபர் மாதத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து அக்டோபர் மாதத்துக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கோச்சாரம் என்பது 30-40% தான் அதன் பலன்கள். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடைபெறுமா என்றால் நிச்சயம் இல்லை. உங்களுடைய லக்னம், உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே லக்னத்தின் மூலமாகவே தசாபுத்தி அந்தரங்கள் யோகங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிய முடியும். அத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் லக்னத்துக்கு யோககரங்களாக இருந்துவிட்டால், அந்த யோககரங்களுடைய திசைகள் நடந்து கொண்டிருந்தால் கோச்சாரத்தினால் நிச்சயமாக பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. இவை அறிந்து கொள்ள வேண்டும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும் தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி. நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம், வாட்ஸ்அப்பிலையும் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி, தற்பொழுது நாம் முதலாவதாக அக்டோபர் மாதத்துக்குரிய கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்று புதனாகப்பட்டவர் வக்ரமாக பின்னோக்கி கன்னிராசிக்கு பயிற்சியாகிறார். தன் சொந்த வீட்டிலே கன்னிராசியிலே புதன் அமர்கிறார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரை புதன் வக்ரமாக இருந்து 14ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தியும் பெறுகிறார். இந்த மாதத்தை பொறுத்தவரை புதன் கன்னிராசியிலே இருக்கக்கூடிய அமைப்பு. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்றைய தினமே சுக்கர பயிற்சியும் நடைபெறுகின்றது. சுக்கரனாகப்பட்டவர் தன் சொந்த வீடான துலாம் ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சியாகிறார். விருச்சக ராசியிலே கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். சுக்கரன் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடியவர், அசுரகுரு, மேலும் கலத்திரக்காரகம். ஆனால் கேதுவோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது நிழல் கிரகங்களாகப்பட்ட ராகு கேதுவோடு எந்த ஒரு கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த ராகு கேதுவாகப்பட்டவர்கள் அந்த கிரகத்துடைய தன்மையை வெளிப்படுத்துவார்கள். இங்கு சுக்கிரன் கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் கேது ஞானக்காரர்கள், சிற்றின்ப வாழ்க்கை விரும்பாதவன், பேரின்ப வாழ்க்கை நாடக்கூடியவன். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் கேது சேர்க்கை என்பது சுக்கிரன் கொஞ்சம் பலத்தை இழப்பார், கேதுவோடைய தாக்கம் சுக்கிரன் மீது இருக்கும். எனவே கணவன் மணி உறவிலே சற்று ஒரு அழுத்தம் இல்லாத, ஒரு இன்பம் இல்லாத, ஒரு அன்பு இல்லாத ஒரு நிலையை கேது ஏற்படுத்தி கொடுப்பார். கேது எப்பொழுதும் தனிமையை விரும்பக்கூடியவர். அத்தகைய பலன்களை கேது சுக்கரனோடு சேர்க்கை பெறுவதனால் சுக்கரன் கொஞ்சம் பாதிப்பு அடைகிறார். அவ்வாறு சுக்கரன் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரை விருச்சிக ராசியிலிருந்து அன்றைய தினம் தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். இது சுக்கரன். சுக்கர பயிற்சிக்கு உங்களுடைய பேராதரவு கொடுத்திருக்கிறீர்கள். நான் அதை தனியாக பதிவேற்றம் செய்கின்றேன். சுக்கர பயிற்சி, புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி ஏற்றிக்கொண்டிருக்கின்றோம். நாளைய தினமே அவற்றையும் நான் உங்களுக்கு பதிவேற்றம் செய்தேன். இப்பொழுது மாத பலன்கள் என்பதால் சுக்கர பயிற்சி சுக்கரனுடைய எந்த தன்மையில் இருக்கிறார் என்பதை கூறினேன். அதற்கு அடுத்ததாக மற்றொரு பயிற்சி என்று பார்க்கின்றபோது சூரியன் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அன்று
கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். துலாம் ராசியிலே அவர் நீச்சம் பெறுகிறார். துலாம் ராசியிலே சூரியன் நீச்சம் பெறக்கூடியவர், சூரியன் பலம் இழக்கின்றார். அதற்கு அடுத்த பெயர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மாதம் 22 அன்று செவ்வாயாகப்பட்டவர் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவை இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெயர்ச்சிகள். மேலும் மிக முக்கியமானது, இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைகின்றார்கள் சனியும் குருவும். சனியாகப்பட்டவர் அக்டோபர் மாதம் 11 அன்று வக்ர நிவர்த்தி அடைவார். தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கின்ற அவர் வக்ர நிவர்த்தி அடைகின்ற பொழுது அவருடைய பலாபலன்கள் முழுமையாக கிடைக்கும். வக்ரமாக இருக்கின்ற பொழுது கொஞ்சம் தன்மை மாறும். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குருவாகப்பட்டவர் அக்டோபர் மாதம் 18 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். நீச்சமாக மகரத்தில் இருக்கின்ற குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுது உச்ச பலனை தரக்கூடிய அமைப்பு. ஆனால் இங்கு வக்ர நிவர்த்தி பெறுவதும் பாதிப்பு இல்லை. காரணம், வீடு கொடுத்த சனியாகப்பட்டவர் ஆட்சியாக இருப்பதனால் குரு நீச்ச பங்கத்தை தான் அடைகின்றார். இவை இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்படுகின்றது. சனி வக்ர நிவர்த்தி பெறுவது மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக. உலகளவிலே கொரோனா தாக்குதல் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. சனி வக்ர நிவர்த்தி அடைகின்ற பொழுது சந்திரனுடைய சாரத்தில் இருப்பதனால் நிச்சயமாக அதற்குரிய கெடுபலன்கள் நிச்சயம் குறையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மேலும் இந்த மாதத்தில் மிக முக்கியமான விரத நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய இருக்கின்றது. அவற்றில் அக்டோபர் மாதம் 6 அமாவாசை, அதாவது சர்வ மகாலய அமாவாசை, நம்மளுடைய பித்ருக்களை வணங்கக்கூடிய நாள். அன்றைய தினம் மனதார நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை பிரார்த்தனை செய்வது, அவர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது, அதாவது அவர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் நம்மளோட எப்பொழுதும் அவர்களுடைய ஆசையும் அவர்களும் கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய நாள் தவறாமல் அவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லை என்றாலும் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். மனதார பிரார்த்தனை அன்றைய தினம் ஒரு அரை மணி நேரம் செய்வது நல்லது. அக்டோபர் மாதம் 13 துர்கா அஷ்டமி. அஷ்டமி அவ்வாறு பார்க்கின்ற அவை வருடத்தில் ஒரு நாள் வருகின்ற துர்கா அஷ்டமி. அன்றைய தினம் துர்க்கை அம்மனுக்கு ஆலயம் சென்று உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும். துர்க்கையோடைய பாடல்களை அன்றைய தினம் தவறாமல் கேளுங்கள். பௌர்ணமி இருக்கிறது, சங்கட சக்தி எல்லாம் வந்து கொண்டிருக்கும். இந்த 2 மிக முக்கியமான நாட்களாக இந்த மாதத்தில் அமைந்திருக்கின்றது. சனி குரு வக்ர நிவர்த்தி பெறுவது இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான அமைப்பு. இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் எவ்வாறு கிரக நிலைகளுக்குரிய பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்களை காணுகின்ற பொழுது, இந்த மாதத்தை பொறுத்தவரை குருவாகப்பட்டவர் அக்டோபர் மாதம் 18 வக்ர நிவர்த்தி பெறுவது உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி 11 வக்ர நிவர்த்தி பெறுகிறார். கண்ட சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் குருவோடு சனி சேர்க்கை பெற்றிருப்பதனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியனாகப்பட்டவரும் செவ்வாயாகப்பட்டவரும் ராசிக்கு 3 இடத்தில் அமர்ந்திருப்பது மிக நல்ல யோக பலன்களை கொடுக்கும். 17 வரை சூரியன் 3 இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சூரியன் 3 அமர்கின்ற பொழுது 9 இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் ஏற்படக்கூடிய சுப பலன்கள் தடைப்படும் கோச்சார வேதை அடிப்படையில். ஆனால் ராசிக்கு 9 இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. அதே போன்று செவ்வாய் 3 அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 12 இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் சுப பலன்கள் தடைப்படும். ஆனால் 12 இடத்தில் வேறு எந்த கிரகமும் இல்லை. எனவே குரு ராகு உங்களுக்கு பலமாக இருப்பதும் புதன் 3 அமர்ந்திருப்பது உங்களுடைய முயற்சியை வேகப்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு செயலிலும் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்கும். தைரியமாக புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். சுக்கிரன் ராசிக்கு 5 இடத்தில் அமர்ந்திருப்பது 11 இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்ப்பதும் தன் சொந்த வீட்டை. குருவும் 11 இடத்தை ரிஷபராசியை பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். எனவே ராகுவுடைய யோக பலன்கள் அதிகரிக்கவே செய்யும். 11 இடம் மிக முக்கியமான இடம், லாபஸ்தானம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சகோதரர்களால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம், குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவைகள் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வர வேண்டும். சனிக்காக சனி பிரீத்தியாக நீங்கள் அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள்.
இருப்பினும் குருவோடு சேர்க்கை என்பதனால் சனிக்கு பாதிப்பு பெரியளவே சனியால் பாதிப்பு இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு, ராகு போன்ற கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை தருகிறார்கள். ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் அமர்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. லக்ஷ்மி அதி தேவதையாக பெற்ற சுக்கர பகவான் ஐந்தாம் இடம் என்கிற லக்ஷ்மி ஸ்தானத்தில் அமர்வது யோகத்தை அதிகரிக்கக்கூடிய செயலாகவே அமைந்திருக்கின்றது. எனவே இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான, வெற்றிக்குரிய, சந்தோஷமான மாதமாகவே அமைந்திருக்கின்றது. சந்திராசிரம நாட்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமை வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு மிக ஏற்றமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. தைரியமாக புதிய முயற்சியில் எடுங்கள். அவற்றில் உங்களுக்கு சகலவிதத்திலும் நன்மைகளும் வெற்றியும் இருக்கின்றது. நான்காம் இடத்தில் சூரியன் பிற்பகுதிக்கு வந்து வீச்சம் பெறுகிறார். 17ஆம் தேதி அன்று இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி. நான்கிலே நீச்சம் பெறுவது குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிலையும் ஏற்படும், தவறில்லை. இருப்பினும் கடகராசியிலே பிறந்தவர்கள் எப்பொழுதும் நண்பர்கள், குடும்பம் என்கின்றவர்கள் சூழ்நிலைகளை விரும்பக்கூடியவர்கள். நண்பர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்கள், குடும்பத்தின் மீது மகிழ்ச்சியும் எப்பொழுதும் கொண்டவர்கள். சந்திரன் ராசியாதிபதியாக இருப்பதனால் ஆட்சி பெற்ற சந்திரன் ராசியாதிபதியாக உங்களுக்கு அமைந்திருப்பது எப்பொழுதும் மனம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய எண்ணம் இயல்பையாக கொண்டவர்கள் நீங்கள். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை பிற்பகுதி வரை சூரியன் செவ்வாய் மிக பலமாகவும், செவ்வாய் 22ஆம் தேதி வரை 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகவும், 10ஆம் இடம் தன் சொந்த வீடான மேஷராசி 8ஆம் பார்வையாக பார்ப்பது உத்தியோகத்தில் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். சகல விதத்திலும் உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். மனம் மிகவும் உத்வேகமாக இருக்கும். வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீர்கள். எனவே உத்தியோகத்தில் இந்த மாதம் உயர்வை நன்றாகவே பெறுவீர்கள். பெண்களுக்கான பலன், பெண்களுக்கான பலன் சுக்கிரன் குரு மிக சிறப்பாக இருக்கிறார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை மனம் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம் இவை எல்லாம் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகளும் நன்மையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாதம். தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஏற்றமும் முன்னேற்றமும் இருக்கின்ற மாதம். திருமணமாகாத பெண்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பலம் இருக்கின்றது. கலத்துறைக்காரகன் சுக்கர பகவான் சிறப்பாக இருக்கிறார். 7ஆம் இடத்துக்குரிய சனியோ 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறார். எனவே திருமணத்துக்குரிய முயற்சியிலே நல்ல செய்தி, மகிழ்ச்சி செய்தி கிடைக்கும். தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஏற்றமே. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் ஏற்றம் இந்த மாதம் பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வெற்றியும் பெறுவீர்கள். புதிய படைப்புகள் படைத்தீர்கள் என்றால் அவற்றிலே பெயரும் புகழும் பணமும் தனலாபமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்கள் சூரியன் பலமாக இருக்கிறார் பிற்பகுதி வரை. அதுவரை உங்களுக்கு வெற்றியும் ஏற்றமும் இருக்கின்றது. எனவே இந்த மாதம் அரசியலிலே உங்களுக்குரிய புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். மாணவ கண்மணிகள் புதன் ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருக்கின்ற இந்த மாதம் கல்வியிலே புதிய முயற்சி, அதாவது நீங்கள் உயர்பள்ளி படிக்க வேண்டும், அயல் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு போன்றவைகள் கிடைக்கும். இந்த மாதம் கல்வியிலே ஏற்றம் முன்னேற்றம் இவை உங்களுடைய கடகராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்றோம். இந்த மாதம் மிக சிறப்பாக அமைந்திருப்பது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கோச்சாரம் என்பது 30-40% தான் அந்த பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், நீங்கள் புனர்பூச நட்சத்திரம், பூசம், ஆயில்யம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான தசையாக வருகின்ற தசைகள் என்று பார்க்கின்றபோது புதன், கேது, சுக்கரன் இவற்றிலே சுக்கர தசை நடந்து கொண்டிருந்தால், லக்ன ரீதியாக சுக்கரன் பலமாக இருந்தால் யோகம், கேது தசை நடந்து கொண்டிருந்தால் எந்த ஒரு விஷயத்திலும் கணபதி வழிபாடு செய்வது நல்லது. தசைகள் என்பது தான் நம்மளை வழிகாட்டக்கூடிய ஒன்று, நம்மளை நடத்த செல்லக்கூடிய ஒன்று. அவை அறிந்து கொள்வது நல்லது. இவை ஒரு தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசியை நிலையை அழைக்கலாம், வாட்ஸ்அப்பிலையும் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமாரும் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு சகலவிதத்திலும் மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் மறுபாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்கள். இவற்றிலே பலன்கள் பல்வேறு நபர்களுக்கு மாறுபடலாம். அதற்கு காரணம் அவரவருடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் முழுமையான நற்பலன்கள் இருக்க தெரிய வரும். பொதுவாக அனைத்து ராசி அன்புக்கு அதே பலன் தான் நடைபெறுமா என்றால் நிச்சயமில்லை. ஒவ்வொருத்தருக்கு லக்னம் மாறுபடும். ஒவ்வொரு ராசிக்கு இன்னொரு லக்னம் இருக்கும். பொதுவாக மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு 12 லக்னங்களில் ஒரு லக்னம் இருக்கும். அவர் ஜனன ஜாதகத்தில் அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான்
மேஷராசியில் பிறந்தவர்களுக்கும் அந்த பலன்கள் தெரியும். ஆகையால் கோச்சாரப்பலன் மேஷராசிக்கு அப்படி இருக்கிறதா என்றால் நிச்சயம் லக்னத்தின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தரின் அடிப்படையில் தான் அறிய வரும். இவை அறிந்து கொள்வதே நல்லது. மிக விரைவில் 2022 ஆண்டு பலனையும் சனி வகர நிவர்த்தி பலனையும் குரு வகர நிவர்த்தி பலன்களையும் ஏற்றவிருக்கின்றேன். அவற்றுக்கும் உங்களுடைய பேராதரவை தரும்படி கேட்டுக்கொண்டு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை இந்த அக்டோபர் மாதத்தில் அருள்பாவிப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.